சின்ன பையன் சொல்ற பேச்சு கேட்டு என்னமா ரிசல்ட் எடுத்திருக்காங்க சொல்லுப்பா, உன் பேர் சொல்ல, உன் வயசு சொல்ல. ஜோதி வசந்த். ஓகே, உன்னோட பேர் சொல்ல, உன் வயசு சொல்ல. சார், என் பேரு சரவணவேல் சார். சரவணவேல். வயசு என்ன ஆகுது சரவணவேல்? வயசு 14 ஆகுது சார். 14 ஆகுதா? ஓகே. நீ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை விட்டுரு, ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்தது விட்டுரு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது சரவணவேல்? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வீசிங் ட்ரபிள் அதிகமா இருந்தது சார். சரி. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டா ஃபுல்லா டயர்ட் ஆகி கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் சார். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆனா மறுபடியும் வீசிங் வந்து நைட்ல தூங்க முடியாது சார். அப்புறம் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும் சார். அப்புறம் மாடிப்படி ஏறினா ரொம்ப மூச்சு வாங்கும் சார். அப்புறம் இந்த இது, அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்தா ஒரு மாதிரி டயர்டா சோம்பலா இருக்கும். இது எவ்வளவு வருஷமா இருந்தது சரவணவேல் உங்களுக்கு? நான் பிறந்ததுல இருந்து இருக்கேன் சார். பிறந்ததுல இருந்தே இருந்தது. எவ்வளவு கிலோ இருந்தது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி ஒரு 94.700 கிராம் இருந்துச்சு. 14 வயசுல 94 கிலோவா? ஆமா. கொஞ்சம் விட்டா செஞ்சுரி அடிச்சுட்டு இருப்ப போல இருக்க. அப்புறம் ஒரு மாசத்துல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் சார். ஹைட்டும் ஏறிச்சு வெயிட்டும் டபுள் மடங்கா ஏறிச்சோம் சார். அப்புறம் 7 வருஷமா டயட்லயே இருந்தேன் சார். அப்பயும் உடம்பு குறையாது சார், வெயிட்டும் ஏறு ஹைட்டும் ஏறும். என்ன பண்ண சொல்ல? அந்த இது 2 சப்பாத்தின்னு கொடுப்பாங்க சார் சாப்பிட. அப்புறம் ஒரு பவுடர் மாதிரி நைட்டு மட்டும் இதை குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வருஷமா டயட்ல இல்லைங்க சார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் வெயிட்டு பாக்குறப்ப 93 இருந்ததுங்க சார். அப்புறம் அவங்க ரெண்டுக்கிட்டையும் இந்த மாதிரிதான் சாப்பிடணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க சார். அப்புறம் இது குடுக்கறப்ப இது ஒரு வாரத்துல அந்த ஷேக்கு வாங்கினேங்க சார். இல்ல, இது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, அந்த மாதிரி இருக்க சொல்ல உன் மைண்ட்ல என்ன நினைப்பா? இந்த மாதிரி வெயிட்டா இருக்கிறமே உன் ஃபியூச்சர் எப்படி பார்த்த? அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இது 100 கிலோ சீக்கிரம் இது 100 கிலோ ஏறிட கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். அதனால நிறைய டயட்ல இருந்தேன். ஒழுங்கா படிக்க முடியாதுங்க சார். ஸ்கூலுக்குலாம் போவியா? ஆமாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன வந்து பாத்தீனா சந்தோஷமா வச்சுப்பாங்களா? வாடா கூட உட்கார்றானுங்களா? ஆமாங்க சார். மத்தவ சில பேர் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணா சொல்லுவா? என்ன பண்ணுவா? அடிச்சிருக்கியா? ஒரு சைஸ் அடிச்சா காலி அவனுங்க. அண்ணா அடிச்சு அது ரணக்கலம் ஆக்கிருக்கியா? அப்படிதான். லைட்டா தட்டுவா, அதுவே அவங்க வந்துருவானுங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? சார், ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் சார். அப்ப ஒரு பாட்டி வந்து இத குடிங்க, இது வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க சார். அப்புறம் இது குடிக்கிறப்ப முதல் ஒரு 2 நாள்ல 1 கிலோ 500 கிராம் கம்மியாச்சோம் சார். சார், நம்ம லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன புதுசுல வந்து இங்க வீட்டுல இருந்தே நம்ம செஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கப்ப பக்கத்துல ஹவுஸ் ஓனர் அம்மா அந்த வாய்ஸ் மட்டும் கேட்பாங்க. அவங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ணலைங்க சார். ஆனா காலையில கோயில் போயிருக்காங்க, சரவணா பார்த்தோன்னே இங்க வா வீட்டுல இருந்தே எப்படி வெயிட் குறைக்கலாம்னு சொல்லி தராங்க. என்னன்னு கேட்டுக்கோங்கன்னா அவங்க அப்பாவையும் சரவணாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சார். பாருங்க, இப்ப அந்த லேடிய வந்து யாரு எங்களுக்கு வந்தாங்களோ அவங்க தாங்க கடவுள். அவங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அந்த பையன். கடவுள உங்களுக்கு யாரு, நீங்க எந்த கடவுளை எந்த மதத்துல இருந்து விரும்புறீங்களோ அவங்க உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. அமைச்சிக்கிறது உங்ககிட்ட தாங்க இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே அமையிறது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுழி சுக்கரம் வந்து தலையில வந்து சுத்தணும் தேடி வரும். என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அவங்களோட தன்மை. இந்த பையன் வந்து வெயிட் குறைச்சே ஆகணுன்றது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஃபீலு, அந்த மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் ஃபீல் பண்ணதோட விளைவு யாருன்னே தெரியாத ஒரு பாட்டி வந்து அவங்க சொல்றாங்க, போப்பா வீட்டுல இருந்தே நீ வெயிட் குறைக்கலாம் சொல்லி தருவாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்ல எவ்வளவு ரிசல்ட்ஸ் எடுத்த? சார், 1 வீக்ல வீசிங் ட்ரபிள்லாம் சரியாயிடுச்சுங்க சார். சரியாய் இப்போ விளையாட போறப்ப டயர்ட் ஆகாம காலும் வலிக்கலைங்க சார். ஓகே. அப்புறம் இப்ப கரெக்டா ஐடியல் வெயிட் வந்தது கழிச்சு இப்ப ஆக்டிவா ஹெல்த்தியா இருக்கு சார். ஐடியல் வெயிட் வந்தது ஹாப்பியா? ஹாப்பியா. இப்போ பாருங்க
சல்லுக்குட்டி எப்படி இருக்கான்? சரி வீடியோ போடுங்க. வெரி குட்ரா. எங்க அப்பா ஆளே பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்க. வீடியோல பாப்பா என்ன பண்ணிருக்காங்க. என்ன தெரியாம வாழ்க்கைய ரன் பண்ணா போதும் நினைச்ச மைண்ட் ஃபேட்டை குறைய 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 அந்த மைண்ட் என்ன யோசிக்குதுன்னா ஐஏஎஸ் ஆகும். அவ்வளவுதான். நீ அது மாதிரி எதனா நினைச்சு நடந்திருக்கா? சார் நிறைய நடந்தது. என்ன நடந்தது? இப்ப உடம்பு குறைக்கணும்னு நினைச்சிருந்தேன் சார். அப்புறம் மறுபடியும் 2 மாசத்துல விளையாடுத்தனமாய் மறுபடியும் 10 கிலோ எச் ஆயிட்டேங்க சார். 77 மாதிரி இருந்தது மறுபடியும் 86 மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ண விட்டுட்டியா சார்? அவங்க வீட்டுல வந்து அம்மாவும் சரணா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். சரணோட அம்மாவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ்லயே எனக்கு வேணாங்க சரணா மட்டும் ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வெயிட் குறைச்சு ஒரு 15 கேஜிஸ் எல்லாம் தாண்டணும். ஐயோ பையன் இப்படி அழைச்சு போயிட்டான், எல்லாரும் ரொம்ப எலசிட்டாங்கிறாங்க, வேண்டாம் இதோட போதும், இன்னும் குறைச்சா நல்லா இருக்க மாட்டான், பார்க்க கண்ணம்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். இல்ல வேணாங்க போதும்னு அவனும் வீட்டுல கேட்டு பார்த்தாங்க சார், விடல. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு அவனா கேட்டுதாங்க சார் ரீஸ்டார்ட் பண்ண. அஜுஜோ நீங்க நல்லா கவனமா இருங்க. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். இடையில நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா திருப்பி பழைய வெயிட்டுக்கு ரீச் ஆயிடுங்க. ரொம்ப கவனமா இருங்க. பாருங்க அந்த பையனுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள். நீ எப்படி இப்ப வந்து வெயிட் குறைச்சது வந்து ஒரு நாள் உன்னோட லைஃப் ஸ்டைல் சொல்லு, எப்படி நீ ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணீங்க? நிறைய பேர் வெயிட் குறைக்கிறதுக்காக உட்கார இருக்காங்க. உன்னோட நீ எப்படி குறைச்சா சொல்லு பாக்கலாம். ஒரு நாளுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் என்ன? காலையில ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன் சார். ஓகே, 4:30 மணிக்கு எந்திரிச்சு கேளுங்க. சின்ன பையனை அலட்சியம் பண்ணாதீங்க. இவன் பேசுற பாசா என்ன அப்படின்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு கடவுள் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. அவனா நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க. நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ திடீர்னு வந்து தம்பி அந்த பக்கம் ஏன் பாப்போற இப்படி போப்பான்னு போடா லூசுன்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அங்க போனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், நம்மளும் அதுல வந்து கிடப்போம். கடவுள் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு போவாரு. கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கு. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலையா போயிடுவாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா கடவுள் பிள்ளைகள். அவங்க எட்டு போயிடுவாரு. யாரு கேட்க முடியும் அப்படின்னா யாருக்கு இந்த மெசேஜ் காதுல போய் விழுந்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, கடவுளை ரியலா விரும்புறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் போவாரு. இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க எதை விரும்புறாயோ அதாவே ஆகும். நீங்க விரும்புறதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்புறதுதான் பாப்பீங்க. நீங்க விரும்புறதுதான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கும். ஒன் டே நீ கரெக்டா சொல்ற, ஏன்னா இங்க எல்லாருமே வெயிட் குறைக்க வந்திருக்காங்க. ஒரு நாள் உன்னோட டே வந்து எப்படி போகும் சொல்லு. காலைல இருந்து சார் காலையில 4:30 மணிக்கு எந்திருப்பேங்க சார். ஓகே, எந்திரிச்சு ஹாலால அட்டன் பண்ணிடுவேங்க சார். அட்டன் பண்ணிட்டு இது 7 to 7:30 ஹிந்தி டியூஷன்லாம் நடக்குங்க சார். அந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் செஷனுக்கு அட்டன் பண்ணுவேங்க சார்.
அட்டன்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடக்கும் சார். அது அட்டன்மெண்ட். அப்புறம் நான் போய் கிரிக்கெட் விளையாட போயிருவேன். கிரிக்கெட் விளையாண்டு வந்து சேக்கு இந்த வாட்டர் இன்டேக் எல்லாம் டெய்லி ஒரு 4 லிட்டர் 3 லிட்டர் கிட்ட குடிச்சிருவேன் சார். குடிச்சிட்டு சாயந்தரம் வந்து அஃப்ரஸ் குடிச்சிருவேன் சார். குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தா அதை படிப்பேன் சார். அப்புறம் மறுபடியும் சேக் குடிச்சிட்டு போயிட்டு பாருங்க எவ்வளவு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளிகேட். இடையில எதனா சாப்பிடுவியா? சேக் குடிச்சு முடிச்சிட்ட பிறகு இடையில முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன் சார். இப்ப சாப்பிடுவேன். என்ன சாப்பிட்டு முன்னாடி 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 புளியடை செட்டெல்லாம் சாப்பிடுவேன். புளியடை செட்டெல்லாம் சாப்பிடுவேன். அப்படின்னா உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா நீங்க இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு உங்க உடம்பு வந்து ஆயிடும். ஃபேட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேட்டை குறைக்கணும் பாருங்க. உங்க உடம்பு எப்படி ஷேப்பே எப்படி மாறிடுச்சு பாருங்க. முகம் பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கோவம் இருக்கு பாருங்க. ரொம்ப கிட்ட போய் எடுத்தோம்னா காதுல பொய்யின்னு சவுண்ட் வர வச்சிருவான். ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கிறான். யாரும் தூரமா இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க தப்பிச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்க போட்டோ எடுக்கிறதுக்கு அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான். பிடிச்சிருச்சு அவன். Congratulations. Very good job. Big round of applause. Fantastic. Thank you. Sir, சிரிச்சே பேச மாட்டான் சார். சரவணா ஸ்டார்டிங்ல சிரிக்கவே மாட்டான் சார். சுத்தமா ஸ்மைலே இருக்காது. பேசவே மாட்டான் சார். எவ்வளவு தூரம் கேட்டாலும் தலையாட்டுறதோட பேசவே மாட்டான் சார். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா பேசுறான். ஐஏஎஸ் ஆயிடுடா நீ. Thank you sir. ஆமா ட்ரெஸ் போட்ட பேருக்கு எனக்கு சொல்லி அனுப்பி நான் நேர்ல வந்து பாக்குறேன். That's it. Congratulations. Thank you. Big round of applause. Fantastic. Thank you, sir. Very good.